ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா நியூஸ் சவுத். பொதுவாக பாடகிகள் எவ்வளோ அழகாக இருந்தாலும் சினிமாவில் ஹீரோயினாக நடிக்கிறது கிடையாது. ஆனால் விதிவிலக்கா பாடகியாக இருந்த ஆண்ட்ரியா ஜெரேமியா ஹீரோயினாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி முன்னணி நாயகியாகவும் வளம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ருதி ஹாசன் மற்றும் ரம்யா நம்பீசன் போன்ற நடிகைகளும் நடிகை மற்றும் பாடகியாகவும் இருந்துட்டு வர்றாங்க. அவங்கள தொடர்ந்து பாடகி ஸ்ரேயா கோஷலை சினிமாவில் ஹீரோயினாக நடிக்க வைக்க பல முயற்சிகள் நடந்துச்சு. ஆனால் ஸ்ரேயா கோஷல் அதுக்கெல்லாம் அசராம இப்போ வரைக்கும் தான் உண்டு தன் பாட்டு உண்டு அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து இப்போ பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்கான அரபி குத்து சாங்கை இசையமைப்பாளர் அனிருத்தோடு சேர்ந்து பாடின பாடகி ஜோனிதா காந்தியும் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க. அதுவும் நம்ம தமிழ் சினிமாவில். இவங்கள முதல் முறையாக பார்த்த சினிமா ரசிகர்கள் பல பேர் இவங்களே ஹீரோயின் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவங்களோட வாய் முகூர்த்தம் இப்போ பளிச்சு வாக்கிங் ஸ்லாஷ் டாக்கிங் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அப்படிங்கிற தமிழ் படத்தில் ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க. இந்த படத்தோட ஹீரோவா சூரரை போற்று படத்துல சூர்யாவோட ஃப்ரெண்ட் ரோல் பண்ணின கிருஷ்ணகுமார் பாலசுப்ரமணியன் நடிக்கிறாரு. விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. விக்னேஷ் சிவன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணின வினாயக் அப்படிங்கிற புதுமுக டைரக்டர் இந்த படத்தை இயக்குறாரு. தமிழ்ல செல்லமா அப்புறம் அரபி குத்து அப்படின்னு தொடர்ந்து ஹிட் பாடல்கள் பாடிட்டு இருக்கிற இந்த ஜோனிதா காந்தி யார்? ஜோனிதா காந்தியோட பூர்வீகம் பஞ்சாப், ஆனா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கனடா. சோ இவங்க ஒரு இந்தோ கனடியன் பிளேபேக் சிங்கர். இவங்களை பாடகியா இந்திய சினிமாவில் அறிமுகப்படுத்தினது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான். இவங்களோட முதல் பாடல் சென்னை எக்ஸ்பிரஸ் ஹிந்தி படம் மூலமா அரங்கேறிச்சு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் உட்பட 9 மொழிகள்ல பாடியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 180 மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் இவங்க எந்த அளவுக்கு ஹீரோயினா ஜொலிப்பாங்க அப்படின்னு. நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.